ஐயா பட்ஜெட் ஃப்ரெண்டால் யூடியூப் சேனல் எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். நீங்க டூர் போனோம் இல்லை எங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எங்க ட்ரிப்பு போனால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போனால் மைண்டுக்கு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பேர் பரிச்சயமா இருக்காத ஒரு சூப்பரான ஸ்பாட்டா இருக்கும். இந்த இடத்துக்கு ஒரு கம்மி பட்ஜெட்ல ஒரு டூ டேஸ் ட்ரிப்பா எப்படி வந்து போகலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டில் இந்த வீடியோ போய் பார்க்கலாம். நாங்க வந்து பேக்கேஜ் எல்லாம் புக் பண்ணி வந்திருக்கோம். இந்த இடம் எக்ஸாக்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உடுமலை போட்டு மூணார் போற வழியில இருக்க மறையூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கு. இந்த பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா என்னென்ன இன்க்ளூட் ஆகும் பாத்தீங்கன்னா ஸ்டே கொடுத்துருவாங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரிவர் பாத்திங் கூட்டு போவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு பிரைவேட் ரிவர்ல, அதாவது பிரைவேட் ரிவர் அந்த இடத்துல வேற யாரும் டூரிஸ்ட் ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க மட்டும் குளிக்கிற மாதிரி ரிவர் கூட்டிட்டு போவாங்க. அங்க போயிட்டு நீங்க உங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட குளிக்க முடியும். ஈவினிங் டீ, நைட் பார்பிக்யூ, கேம் ஃபயர், டின்னர், நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீப் சஃபாரி சொல்லிட்டு எல்லாமே இன்க்ளூட் ஆகி இந்த பேக்கேஜ் 1800 கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நீங்க முக்கியமா திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த மாதிரி ஏரியால இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு டூ டேஸ் பிளான் பண்ணீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சனிக்கிழமை மார்னிங் ஒரு காலையில் ஒரு 9 மணிக்கு நீங்க வீட்டுல இருந்து போதும், நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஒரு 5 o'clock வீட்டுக்கு போகலாம். இன் பிட்வீன்ல இந்த சூப்பரான ஸ்பாட்னா விசிட் பண்ணிட்டு போக முடியும் உங்களால. ஒருவேளை நீங்க சென்னை இந்த மாதிரி ஏரியால கண்டிப்பா டூ டேஸ் பிளான் பண்ண செம ஒர்த்தான ஸ்பாட்டா இருக்கும். வாங்க வீடியோல போயிட்டு இருந்தா எங்க இருக்கு, நம்ம எப்படி சார் ரீச் பண்ணணும், யாருக்கும் இருந்தாலும் சூட் ஆகும், என்ன பிளேஸ் சுத்தி காட்டுறாங்க, என்ன மாதிரி ஃபுட் கொடுக்குறாங்க, நம்ம எப்படி இந்த இடத்த புக் பண்ணலாம், எப்படி நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இந்த இடத்த ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டிலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மக்காம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் ஒரு இடத்த எப்படி கம்மி பட்ஜெட்ல எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் நிறைய வீடியோ போட்டே இருக்கும். வாங்க வீடியோல போயிட்டு ஃபுல் டீட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்கு, நம்ம எப்படி சார் ரீச் பண்ணலாம் அப்படின்னு டீட்டில் பார்க்கலாம். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கு மூணார் நடுவில் இருக்க மறையூர் அப்படிங்கிற ஊரில் லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே இருக்க மறையூர் வைல்டு ஸ்டே அப்படிங்கிற ரெசார்ட் தான் நம்ம பேக்கேஜாக புக் பண்ணி வந்திருந்தோம். நீங்கள் ஓன் வெஹிக்கல் வர மாதிரி இருந்தால் எந்த பிரச்சனை இல்லை, ஈஸியாக கூகுள் மேப் போட்டு ரீச் பண்ணிடலாம். நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா உடுமலைப்பேட்டை வந்துட்டு உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா மூணார் கிளாக பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறிட்டு மறையூர் இறங்கலாம். அப்படி இல்லை எக்ஸாக்ட் ரெசார்ட் வாசலில் இறங்கணும் அப்படின்னா மறையூருக்கு ஒரு 2 kilometers முன்னாடி கரிமுட்டி செக் போஸ்ட் சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. அந்த ஸ்டாப்பிங் இருந்தால் நம்ம ரெசார்ட் வாசலில் இறக்கி விட்டுருவாங்க. ஸோ எந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஓன் வெஹிக்கல் வர மாதிரி இருந்தால் கார் பைக்னு சொல்லிட்டு எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லேயும் வரலாம். அதே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயும் எந்த பிரச்சனை கிடையாது, ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இவங்களோட செக் இன் டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 o'clock. இன்கேஸ் நீங்கள் ஒரு 2 hours முன்னாடியே வந்துட்டீங்கன்னா இவங்க ரெசார்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கரிமுட்டி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸில் நீங்கள் பே பண்ணிட்டு உங்களால் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போய்ட்டு குளிச்சு என்ஜாய் பண்ண முடியும். நாங்கள் கரெக்டான டைம் தான் இங்கே வந்திருந்தோம். ஸோ நாங்கள் வந்து இந்த ஃபால்ஸில் குளிக்கல, பட் ஜஸ்ட் வந்து போய் பார்த்துட்டு மட்டும் வந்திருந்தோம். இந்த ஃபால்ஸோட டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock வந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். நாங்கள் ரெசார்ட் வந்து 4 o'clock ரீச் பண்ணிட்டோம். 4 o'clock ரீச் பண்ணது பார்த்தீங்கன்னா செக் இன் கொடுத்துட்டாங்க, ரூம்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பேக்கேஜை மினிமம் நீங்கள் 4% தான் புக் பண்ண முடியும், ரெண்டு பேருக்கு புக் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்சளவுக்கு ஒரு 4% இல்லை அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. எங்களுக்கு வந்து ரூம்ஸ் கொடுத்துருங்க. ரூம்ஸ் பார்த்தாலும் நல்லா ஸ்பேசியஸாக நல்லா இருந்தது. அதே மாதிரி எல்லா ரூம்லையுமே பால்கனியும் கொடுத்துருந்தாங்க. பால்கனிலேருந்து அந்த வியூனா வேற லெவல்னு சொல்லலாம். அதை பற்றி அடுத்த டீட்டெயில் பார்ப்போம். ரூமில் தேவையான பேசிக்கான எல்லா நீட்ஸும் ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சிருந்தாங்க. செக் இன் பண்ணிட்டு ஒரு 1/2 hour பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ரிவர் இருக்காங்க, ரிவருக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ட்ரக்கிங் மாதிரி சொல்லலாம். இந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா டூலி சாரை ஆக்சஸ் பண்ண முடியாது. உங்களோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில் இருக்காங்க இவங்க மட்டும் தான், இவங்களோட கஸ்டம் மட்டும் தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு கூட்டம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு என்ஜாய் பண்ணுறது நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிவரில் கிட்டத்தட்ட ஒரு 1 hour வரைக்கும் குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். திருப்பி ஒரு 5:30 மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கே திரும்பி வந்துட்டோம். ரூமுக்கு திரும்பி வந்து பார்த்தா ரூமில் பிளாக் டீ ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அந்த பால்கனியில் அந்த பிளாக் டீ குடிச்சிட்டு அந்த வியூ சூப்பர்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட்ல நம்ம ஸ்டே பண்ணியிருப்போம். நம்ம பால்கனியில் தான் அந்த ஜங்கிளில் இருக்கிறது வர சவுண்டையோ அந்த அங்கங்கே பறவைகள் கத்துற சவுண்டையோ கேட்டுட்டு அந்த டீ குடிக்கிறது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை அந்த இடத்துக்கு போனால் ஃபீல் பண்ண முடியும் உங்களால். நைட் ஒரு 7 o'clock பார்த்தீங்கன்னா கேம்ஃபயர் போட்டு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. கேம்ஃபயர் ப்ளஸ் மியூசிக் கூட போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தோம். கூட பார்த்தீங்கன்னா பார்பிக்கும் கொடுத்துட்டாங்க. பார்பிக்கு பார்த்தீங்கன்னா 2 pieces கொடுப்பாங்க. ரெண்டு மேலே ஒரு பெரிய பீஸாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்டாக சாப்பிடலான்னு தோணாது. ஏன்னா அதுவே ஃபுல்ஃபில்லாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock நியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. டின்னர் பார்த்தா சப்பாத்தி, புரோட்டா, கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் குருமாலாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. ஹோம்லி ஃபுட்டை ரொம்பவே காரம் இல்லாமல் சட்டலாக எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டை பொறுத்த அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு டே 1 பிளான் அவ்வளோ ஓவர் ஆயிரும். நம்ம போய் படுத்து தூங்கிட வேண்டியதான். நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சாலும் அதே மாதிரி ஈவினிங் எப்படி சவுண்ட்லாம் கேட்டு அந்த பேர்ஸோட சவுண்ட்ஸ்லாம் நம்ம எப்படி எந்திரிப்போமோ அதே மாதிரி தான் எந்திரிப்பீங்க. கண்டிப்பாக எந்திரிச்சிங்க பால்கனில் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் போனப்போலாம் ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகி வேறு லெவலில் இருந்தது. அதே மாதிரி மார்னிங் பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பிளாக் காஃபி குடிச்சிட்டு ஒரு 8 o'clock பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போன அன்றைக்கி கேரளா ஸ்டைலில் கொடுத்துருந்தாங்க. அப்பமும் இருந்தது, தோசை இருந்தது, கூட பார்த்தீங்கன்னா எக் கறியுமே கொடுத்துருந்தாங்க. கேரளா ஸ்டைலில் வந்து கிரீன் பீன்ஸ் கறின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுவுமே டேஸ்ட் நல்லா இருந்தது. காலைல கரெக்டாக ஒரு 8:30 பார்த்தீங்கன்னா ஜீப் கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடும். நம்ம ப்ராப்பர்ட்டிலே வந்து நம்ம பிக்கப் பண்ணிப்பாங்க. டோட்டலாக ஒரு 6 to 7 places சுற்றி காட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் சீசன், டிபெண்டாக நீங்கள் போகிறப்ப 1 or 2 places மேபி ஆட் ஆகலாம் இல்லை கம்மியாகலாம். அப்ராச் மட்டும் 6 places நீங்கள் வச்சுக்கலாம் மைண்டில். நாங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண ஒரு 15 minutes பார்த்தீங்கன்னா சூப்பராக 2 animals ஸ்பாட் பண்ணோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கலைமான் ஒன்று பார்த்துருந்தோம், கூட பார்த்தீங்கன்னா புள்ளிமான் பார்த்தோம். ரெண்டு மானுமே பார்த்துருந்தோம், ஆனால் நாங்கள் ஒரு 1 place கூட விசிட் பண்ணலாம். அதாவது வழியில் போகிற வழியில்
வழியிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடியுமே பார்த்துட்டோம். ஏன்னா இந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு அடர்ந்த டென்ஸான ஒரு ஃபாரஸ்ட் நடுவில் தான் அந்த ஸ்டேலாம் லொக்கேட் ஆயிருக்கு. அது பக்கத்தில் இந்த ஊருமே லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நிறைய அனிமல்ஸ் நீங்கள் ஸ்பாட் பண்ண முடியும் இந்த ட்ரிப்பில். நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக எங்கே போயிருந்தான்னு பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட் ஃபாரஸ்ட் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இது வந்து கேரளா கவர்மெண்ட்டால மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லொக்கேஷன் இந்த ஏரியாவை சுற்றி இருக்க எல்லா மரங்களும் பார்த்தீங்கன்னா சந்தன மரங்கள் தான். இதை பற்றி ஒரு பேசியா சின்ன எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த இடம் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு ரீல்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டாக இருக்கும். செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு. சரி அந்த இடத்துல நின்று அந்த ஃபுல்லாக சந்தன மரத்து நடுவில் நிற்கிறோம் அப்படின்னு நினச்சி பார்க்குற ஃபீலிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இந்த ட்ரிப்பில் நாங்கள் போகிற வழி எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டாகவே இருந்தது. இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவின் காஷ்மீர் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டேக் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மிஸ்டாக கவர் ஆகி ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரான ஒரு லொக்கேஷன். அதை நம்ம ஹீரோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது வந்து இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது. நீங்கள் போனால் அந்த ட்ரிப்பில் அதான் ஃபீல் பண்ணுவீங்க. செகண்டாக எந்த பிளேஸ் கூட்டிகிட்டு போவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் கார்டன் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த ஃபுட் கார்டனுக்குள்ளே போனோம்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரிப்பில் எல்லா என்ட்ரி டிக்கெட் அவங்களும் எடுத்துப்பாங்க. நம்ம எதுவும் எடுக்க தேவை. இதுக்கு ஃபுட் கார்டன் என்ட்ரி டிக்கெட்டும் அவங்களே பே பண்ணிட்டாங்க. இந்த ஃபுட் கார்டனில் சர்ப்ரைசிங்காக ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூன் அல்லது ஜூலை மாதம் வந்திருந்தீங்கன்னா இந்த ஃபுட் கார்டனில் நிறையா ஆப்பிள் மரங்கள் இருக்குது. அந்த ஆப்பிள் மரங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் காய்ச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போனப்போ சின்ன சின்னதாக ரெண்டு ஆப்பிள்ஸ் பார்த்துருந்தோம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் காஷ்மீர்னு சொன்னால் கண்டிப்பாக நம்பிடுவீங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு எல்லாமே இந்த பார்க்க காஷ்மீர் மாதிரியே தான் இருந்தது. கேரளாவின் காஷ்மீர்னு சொல்கிறதில்ல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது. நாங்கள் போனப்போ அதான் ஃபீல் பண்ணோம். இங்கே நிறைய வகையான மரங்கள் செடிகள்லாம் இங்கே இருந்தது. எல்லாமே சின்ன சின்ன பேசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆரஞ்சு மரம் இருந்தது, ஆப்பிள் இருந்தது, ப்ளம்ஸ் இருந்தது. இங்கே கேள்விப்படாத நிறைய மரங்கள் இருந்துச்சு. ஒயிட் சப்போட்டான் இருந்தது, ஸ்ட்ராபெரி செடி இருந்தது. இந்த மாதிரி நிறைய செடி கொடிகள் மரங்கள்லாம் இங்கே நிறைய சுற்றி வச்சிருந்தாங்க. டோட்டலாக இந்த சுற்றி பார்க்க ஒரு ஹாஃப் அன் அவர் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். இங்கே பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணதான கடையுமே இருக்குது. ஸ்ட்ராபெர்னா அப்போ தான் ஃபார்ம்லேருந்து பொறிச்சிட்டு வந்திருந்தாங்க. எப்படின்னு பார்த்தா நீங்கள் டேரெக்டாக விவசாயிகளை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கான்செப்டே இங்கே இருக்கும். அது ஸ்ட்ராபெர்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக பேக் பண்ணாமல் அப்போ தான் பொறிச்சிட்டு வந்திருந்தாங்க. அந்த ஸ்ட்ராபெரி எங்களுக்கு கிடச்சிருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, சாப்பிட நல்லா இருந்தது. ஸ்ட்ராபெரி டேஸ்ட் லைட்டாக பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கே அந்த பழங்கம் பார்க்கவே தனியாக ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே ஏற்படும். இதே மாதிரி இங்கே விளையக்கூடிய ஆப்பிள் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆப்பிள் அந்தளவு டேஸ்ட் இல்லை, பட் அது நல்ல ஃபீலிங். நம்ம இங்கே விளையதை சாப்பிட்டோம், ஆப்பிள் விளையாட்டுலேருந்து ஆப்பிள் சாப்பிட்ற அப்படின்னு நல்ல ஃபீலிங்காக இருந்தது. அதே மாதிரி நிறைய பழங்கள் இங்கே சின்ன சின்னதாக யூனிக்காக இருந்தால் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம் வீட்டுக்கும், சாப்பிடும் நல்லா இருந்தது. அடுத்து நாங்கள் ஒரு வியூ பாயிண்ட் விசிட் பண்ண கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த வியூ பாயிண்ட் பற்றி வேர்ட்ஸில் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா பார்க்க எந்த அளவுக்கு இருந்து இந்த விஷுவல் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏறு மடம் இருந்துச்சு. ஏறு மடம்னா பார்த்தா ட்ரீ ஹவுஸ் சொல்லுவாங்க. அந்த ட்ரீ ஹவுஸ் மலை ஏறி அந்த வியூ பார்க்கலாம். நாங்கள் போனப்போ வியூஸ்லாம் இப்படி தான் இருந்தது. ஃபுல்லாக சொல்லணும்னா வேற லெவல் இருந்தது. இங்கே பக்கத்திலே பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு மில்லுமா இருந்தது. இந்த இடத்துல அந்த லெமன் கிராஸ் அந்த தைலங்கள்லாம் வந்து அங்கே டேரெக்டாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்துருந்தோம். அதுமாதிரி சின்ன சின்ன வீடு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், நல்லா தான் இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பாட்டு கூட்டிகிட்டு போனால் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தயாரிப்பாங்க. நாட்டு சக்கரை தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல தயாரிப்பாங்க. பட் கேரளாவில் மறையூர் நாட்டு சக்கரை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான கோயிலுக்கு இங்கே தான் சக்கரை போகுமா, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ரெடி ஆட் பண்ணாமல் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல எப்படி நாட்டு சக்கரை ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப் ஆஃப் நாட்டு சக்கரை கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிப்ஸ், ஒன்று வந்து திப்பிலி ஆட் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி ஒவ்வொன்றா ஆட் பண்ணி டோட்டலாக ஒரு 4 ஃப்ளேவர் இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், ரொம்ப அது சாப்பிட நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தப்பறம் டீ போட்டு குடிக்க நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. அடுத்து எந்த ஸ்பாட் கூட்டிகிட்டு போன இன்ஸ்டாகிராம் ரொம்ப ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகும். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இலச்சி பாறை வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு லொக்கேஷன் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க எவ்வளோ கிராண்டாக, எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கு நீங்களே பாருங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் மழை சேர்த்து வந்தப்போ போனால் டேரெக்டாக ஒரு ரோட்டு மலை நீங்கள் ட்ராவல் பண்ணுமே உங்களுக்கு தண்ணி ஊற்றும். அந்தளவுக்கு பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதாக இருக்கட்டும், அந்த வியூ என்ஜாய் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி இங்கேயும் குளிக்கவும் முடியும். பட் கொஞ்சம் சேஃபான வழுக்காத மாதிரி லொக்கேஷனில் போய் குளிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டாக இருக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸ். நாங்கள் ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இங்கே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் கூட்டிகிட்டு போனாங்க. பட் நாங்கள் போனப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டாக கவர் ஆயிடுச்சு. அந்த சவுண்ட் வச்சு தான் எங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அந்தளவுக்கு அந்த இடத்துல மிஸ்ட் கவர் ஆயிடுச்சு. அந்த வாட்டர் ஃபால்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களால் ஷேர் பண்ணிக்க முடியல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முருகன் மலை வியூ பாயிண்ட் ஒரு லொக்கேஷன் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த லொக்கேஷன் ரீச் பண்ணவே நல்லா ஆஃப் ரோடில் அட்வென்ச்சர்ஸாக இருக்கும். கூட்டிகிட்டு போவாங்க, கூட்டு போயிட்டு ஜீப்பில் அந்த ட்ரிப்லாம் அடிச்சு கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க பாருங்களேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெலாம் போனால் வேற லெவல் என்ஜாய் பண்ணலாம். அங்கேருந்து வியூ பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 360 டிகிரி இல்லை சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஒன் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டாக கவர் ஆயிருச்சு, ஒன் சைட் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் இருந்தது. பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இங்கே நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஸ்பாட்டில் டால்மன் கேவ்னு சொல்லக்கூடிய ஆதிகாலத்து மனிதர்களோட வீடெலாம் இங்கே இப்போ இருக்குது. அதையும் இப்போ சில இடத்துல சிறந்திருந்தது, சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு அப்படியே தெரிஞ்சுது. நீங்கள் போனால் அந்த வீடியுமே உங்களால் பார்க்க முடியும். டோட்டலாக இந்த எல்லா பிளேஸ் நான் விசிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1:00 வரைக்கும் டைம் ஆயிடுச்சு. திருப்பி நம்ம ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 அந்த மாதிரி டைம் ரீச் பண்ணிட்டோம். அங்கே ரீச் பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் நம்ம பேக்கேஜ் இருக்கிற எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நம்ம செக் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டோட்டலாக இந்த பேக்கேஜோட ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் எல்லா என்ட்ரி டிக்கெட், ஜீப், சஃபாரி, ஃபுட், ஸ்டேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காமிச்சு எல்லாமே இன்க்ளூட் ஆகி பர் பர்சன் வெறும் 1800 சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த ட்ரிப்பை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா என்னோட நேட்டிவ் வந்து சேலம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நான் சேலம்லேருந்து கிளம்பி திருப்பி எங்கள் வீட்டுக்கு சேலத்துக்கு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே டோட்டலாக ஒரு 2300-2400 செலவாயிருக்கும். டோட்டலாக இன் பிட்டியில் வீட்டில் இருந்து கிளம்புனது, நடுவில் 10 டைம் சாப்பிட்டது எல்லாமே சேர்த்து ஒரு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நிறைய ஸ்பாட்டை பார்க்கணும். கண்டிப்பாக இந்த ட்ரிப் இந்த பேக்கேஜ் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமே சொல்லலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் வீட்டில் சாப்பிட்டு தான் கிளம்பணும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வீட்டில் சாப்பிட்றமா வந்துட்டோம். நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து ரொம்ப காம்பாக்டாக நீங்கள் டக்குன்னு போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதை நான் முன்னே சொன்னால் திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல்,
ரோடு இந்த மாதிரி ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டக்குன்னு போயிட்டு வர மாதிரி ஸ்பாட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் லாங் ட்ரிப்பாக வரணும், டூ டேஸ் கம்ப்ளீட் ட்ரிப்பாக வரணும், செம்ம ஒர்த்தான ஸ்பாட்டாக இருக்கும். இங்கே பக்கத்துலேயே சுற்றி பார்க்கணும் நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது, அதை பற்றியே டீட்டெயிலாக வந்து கீழே டிஸ்கிரிப் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இங்கே நீங்கள் டூ டேஸ் பிளானாக வரீங்க, நீங்கள் ஆஃப்டர்நூன் ஓ கிளாக் செக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இன்பிட்வீன் என்னென்ன ஸ்பாட் போயிட்டு எங்கே போய் பஸ் ஏறலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஒன் செக் பண்ணி பாருங்கள், இந்த வீடியோ யாராருக்கும் சூட் ஆகும் அவங்களாம் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு வாங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு தடவை சொல்கிறேன், மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க.